மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய ஒரு பாடம், குறிப்பாக நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸ் ஸ்பெஷல் செயல் இருக்காங்க. எதனையோ நான் வீடுகளுக்கு போயிருக்கேன். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கென்ட்ல இருந்து ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்க, ஸ்பெஷல் செயல், 30 வயசு பாப்பா இருக்கிறாங்க. அந்த டாக்டர் எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, ஸ்பெஷல் ஸ்கூலில் அந்த சைல்டை பார்த்துக்குவாங்க, அதனால் பாப்பாவை கூட எங்கள் விட்டுட்டேன். நைட் அந்த பாப்பா அங்கே இருப்பாங்க, உங்களை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஹிட்ரோ 4 ஹவர்ஸ். இப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உந்துதல். நம்ம ஊரில் ஏன் நம்ம செய்ய முடியல? ஒரு ஸ்பெஷல் சைல்டாக ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பாரங்கிற வார்த்தையை நான் யோசித்து பயன்படுத்துகிறேன். எல்லா குழந்தையும் அன்பான குழந்தை தான். ஒரு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சாக இருந்தாலும் கூட ஆண்டவனுடைய அருளை பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த குழந்தையை இவங்க பாதுகாத்து குழந்தைக்காக கொடுக்குற மரியாதையை இங்கிலாண்டில் பார்க்கும்பொழுது நாம் கண் கலந்துகின்றோம். ஒரு அரசு, ஒரு சமுதாயம் எப்படி அந்த குழந்தைக்கு பின்னாடி நிற்குது, ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த குழந்தையோடு எப்படி இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண் கலங்குது. எத்தனையோ நம்ம வெளியிருந்து இந்த நாடுகள் தகவல் செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட இது நம்ம நாட்டில் நம்ம அறிமுகப்படுத்தலாமே, கொண்டு வரலாமே, நம்ம கிடைத்திருக்கக்கூடிய பாடம். அதே நேரத்தில் எத்தனையோ விஷயங்கள் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஜேர்னியில், ஒரு அரசியல் படிப்பில் நிறைய மனிதர்கள், நிறைய பேர் சொன்னாங்க படிக்கிறதுக்குன்னு சொல்கிறோட உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க. நிறைய வீடுகளுக்கு போகும்போது உங்கள்கிட்ட நிறைய நம்மளால் கற்றுக்க முடியும். நீங்கள் எப்படி ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க, ஹவு டு யூ ரன் அ ஃபேமிலி, உங்களுக்கு இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை. எத்தனையோ பேருக்கு ஒரு கான்ஃப்ளிக்டிங் இருக்குது. நான் இந்தியா வரணும்னு எங்களை கேட்குறீங்க, இந்தியா வரட்டுமான்னு கேட்குறீங்க, நான் இந்தியா வரப்போகிறேன் வந்தால் ஜெயிச்சிருந்தான்னு கேட்குறீங்க, நான் இந்தியா வந்தால் என் குழந்தை எந்த மாதிரி ஸ்கூலில் போடலான்னு கேட்குறீங்க. இதெல்லாமே வந்து ஒரு 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 ஆள் மனதனுடைய வெளிப்பாடு. பல இடத்துல நான் உங்களை பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருக்குது. இதோட கம்பேக் டு இந்தியா நிறைய பேர் இருக்கிறீங்க, பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் இருக்குன்னு எத்தனையோ பேர் குழந்தைங்க, உங்கள் எத்தனையோ இடத்துல குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸாக மாறிட்டாங்க. அவங்க இந்த பிரிட்டிஷ் கல்ச்சர் அப்படியே இருக்குது. எத்தனையோ இடத்துல குழந்தைகள் அப்படியே இந்தியன் கல்ச்சரில் இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பரதநாட்டியத்திலேருந்து ஆரம்பித்து அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் பார்ப்பதற்கு இந்த 3 மாத காலத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்வாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது அனைத்தும் ஒரு பாடமாக கருதுகின்றேன். ஒரு கிளாஸ் ரூமில் கிடைக்கிறது ஒரு பாடம் தான், உங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம பார்க்கறது ஒரு பாடம் தான், ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அது நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். நம்ம நாடு எப்படி இன்னும் சில மனிதர்களுக்காக துணை நிற்க வேண்டும் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, எனக்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாடம். அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஊரில் என்எச்எஸ் இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு வேர்ல்டு கிளாஸ் சர்வீஸை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக நடத்துகிறாங்க. இன்றைக்கி 2 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க, 2 மில்லியன் பீப்புள். இன்றைக்கி நம்ம ஊரில் ஹெல்த் கேர் வந்து பார்த்திங்கன்னா ஏழைக்கு ஒரு மாதிரி, பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, இன்றைக்கும் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போனாலும் இருக்குது. ஆனால் என்எச்எஸ் மாடல் பெட்டராக கண்டிப்பாக பெட்டர் கிடையாது. ஆனால் இந்தியன் மாடல் பெட்டராக கண்டிப்பாக இந்தியன் மாடல் பெட்டர் கிடையாது. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஒரு வாய்ப்பு, உங்களை போன்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது, நாமக்கு இங்கே படிக்கும் பொழுது. இதை தான் நம்ம முதலே சொன்னாங்க, இன்க்ரிமெண்டல் பாலிசி சேஞ்சுன்னு சொன்னோம்.